ஏரியா நல்லா இருக்கு. சென்ட் மேரிஸ் ரோடு, அது நிறைய மரம் இருக்கு. இந்த மரம் இருக்கிறதுனால பாருங்க, நம்மளுக்குலாம் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறவர், இவர் ஃபுட்டு சப்ளை பண்ணுறவர், அவரும் வந்து அவருக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வரப்போ இந்த மரத்தடியில் அப்படியே ஒரு ஓய்வெடுக்கிறாரு, பைக்கில் உட்கார்ந்த மாதிரியே பாருங்க. என்ன கம்பெனி இது? உன்சோ உன்சோ கம்பெனி. பாருங்க மரம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அந்த மரம் எல்லாரும் நடுவோம், விஜயங்கெல்லாம் நிறைய மரம் எடுத்துருக்காரு, எல்லாரும் நடுவோம் மரம். நீங்கள் இன்றைக்கி நடுற மரம் வந்து நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிழல் கொடுக்குது. பல பேர் உயிரை காப்பாற்றும் மரம், பல பறவைங்களுக்கு இடம் கொடுக்கும் மரம், மழை வர வைக்கும் மரம். இப்போ மரம் நடுவோம், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம், மனசாக சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், நான் டீ சாப்பிட்றதுக்கு கூட இங்கே ஒரு மரத்தடியில் தான் வந்து உட்காந்துட்டு இப்போ தான் வந்து டீயை குடித்தேன். இங்கே ஒரு பங்க் டீ கடை இருக்குது, பங்க் டீ கடை. பாருங்கள், டீ கடையில் பஸ்ஸில் வந்துட்டு ரெடி ஆகிட்டார், ஓய்விலேருந்து ரெடி ஆகிட்டார். இப்போ வந்து போதும்னு அவருக்கு தோணுச்சு, இப்போ கிளம்ப போகிறாரு, ரெடி ஆகிட்டார். ரெஸ்ட் எடுத்துட்டார். சிந்திக்கிறாரு, எங்கப்பா அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. அவர் ரொம்ப சிந்திக்கிறாரு, மரத்தினால வந்து அவரோட சிந்தனைக்கு எல்லாம் வந்து தீனி கொடுத்துட்டாரு. அப்படியே இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரோடு ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள், ஃபாரஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் ரோட்லேயே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆர்டர் வந்துச்சு, இப்போ அவர் வந்து சப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் நல்ல மாதிரியாக போய் சப்ளை பண்ணுறோம். இதே மாதிரி மரங்கள் அவருக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குமான்ற சந்தேகம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டி சுவாதி டிவி. வேர்ல்டி 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 ஃபேமிலி. இந்த மாதிரி மரங்கள் நிறைய இடத்துல தவறாதீங்க.
அட்லீஸ்ட் உங்க வீட்டில் விதைங்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் பசுமாட்டு சாணத்தில் அப்படியே உருட்டி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன விதை பாலுங்க, அதை அப்படியே போகிற இடம்லாம் நல்லா காஞ்செல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கையில். சில இடத்துல போகிற இடம் நல்லா மண் வளம் இருக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா அதெல்லாம் தூவி விடுங்க. நன்றி.